உள்ளாட்சி அரசு செய்தியால் இணைவோம் வணக்கம் உள்ளாட்சி அரசு செய்திகள் வாசிப்பது சரவணன் சேலம் கன்னிகாபரமேஸ்வரி திருக்கோவிலில் தங்கத்தேர் இழுக்கப்பட்டது இதில் முன்னாள் தமிழக ஆளுநராக இருந்த மேதக மரியாதைக்குரிய டாக்டர் ரோசையா அவர்களின் எண்பத்தி ஆறாவது பிறந்தநாள் விழாவினை முன்னிட்டு ஆரிய வைசிய முன்னேற்ற பேரவை சார்பில் சேலம் டவுன் கன்னிகாபரமேஸ்வரி கோவிலில் தங்கத்தேர் இழுக்கப்பட்டது பொதுமக்களுக்கு அன்னதானமும் வழங்கப்பட்டது மேலும் தமிழக ஆளுநராக இருந்த டாக்டர் ரோசையா அவர்களை கௌரவிக்கும் விதமாக சேலம் மாநகரில் உள்ள தெலுங்கு மக்கள் அதிகம் வசிக்கும் சேலம் டவுன் சின்ன கடை வீதி பெரிய கடை வீதி அல்லது சேலம் செவ்வாய்பேட்டை பகுதிக்கு டாக்டர் ரோசையா அவர்களின் பெயரினை வைக்க மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களை நேரில் சந்தித்து கோரிக்கை வைக்கவுள்ளோம் என்று மாநில தலைவர் நாகா அரவிந்தன் தலைமை தாங்கி தெரிவித்தார் மற்றும் முரளி ஆர் கே சண்முகசுந்தரம் முன்னிலை வகித்தனர் இந்த நிகழ்ச்சியின் போது நாயுடுகள் மகாஜன பேரவைத் தலைவர் பாலகிருஷ்ணன் நடராஜன் சம்பத் வேணுகோபால் பேரவை நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்கள் உடனிருந்தனர் நிறைவில் முரளி அவர்கள் நன்றி தெரிவித்தார் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உள்ளாட்சி அரசு செய்திகளை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் தொடர்ந்து பெல் பட்டனையும் பிரஸ் செய்யுங்கள்